நம்ம பழைய ரேடியோ மற்றும் டிவியில் இந்த மாதிரி சிகப்பாக ஒரு பொருள் இருக்கமாங்க. இது பேர் தான் வந்து ரெட் மெர்க்குரியா. இது ஒரு கிராமே பல லட்சம் ரூபாய்க்கு போதாமா? அப்போ ஒரு கிலோகிராம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன். ரெட் மெர்க்குரின்னு ஒன்று உண்மையாலுமே இருக்கா இல்லையா? உண்மையான இது ரெட் மெர்க்குரி அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூடியூப்பில் வந்து பல எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தோட உண்மைத்தன்மை என்ன? மேலும் உண்மையாலுமே இந்த ரெட் மெர்க்குரி வந்து எந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல உருவாச்சு? இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர் தொழில்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பழைய ரேடியோ, பழைய டிவி மற்றும் பழைய தையல் மிஷினில் இந்த மாதிரி ஒரு ரெட் மெர்க்குரி இருக்கிறதாக பல பேர்களால் நம்பப்படுகிறதுங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வவ்வாலோட கூட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு வவ்வால் கூடு கட்டாதுங்க, வவ்வால் தலைகளாக தானே தொங்கும் அப்படின்னு நம்ம கேட்டால் அவங்க வந்து அதுக்கும் ஒரு ரிப்ளை வச்சுருக்காங்க. ஒரு பொடி மேலே போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது சாதாரண வவ்வால் இல்லைப்பா, வேம்பையர் வவ்வால் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் படத்தை பார்த்து வீணாக போயிருக்காங்கன்னு பாருங்கள். அதுவும் இந்த ரெட் மெர்க்குரி வந்து பார்த்திங்கன்னா பல நோய்களை குணப்படுத்துதாங்க, குறிப்பாக கொரோனாவையே குணப்படுத்துமாங்க. பாவம், மெர்க்குரின்றது ஒரு விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்றது கூட அவங்களுக்கு இன்னும் புரியவில்லை பாருங்கள். சோசியல் மீடியா வந்த பிறகு பல நல்ல விஷயங்களை பல பேர்களால் பகிரப்படுகிறதுங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சற்றும் தேவையில்லாத ஒரு விஷயத்தை தான் பகிரப்பட்டு வருகிறார்கள். இப்போ இந்த ரெட் மெர்க்குரியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் செஞ்சு போட்டிருக்காங்க. பல பேர் பல எக்ஸ்பெரிமெண்ட் போட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த கோல்டு அட்ராக்ஷன் டெக்னிக். இந்த கோல்டு அட்ராக்ஷன் டெக்னிக்கில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தங்கத்தை வந்து இந்த ரெட் மெர்க்குரி பக்கத்தில் கொண்டு போனால் அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. உண்மையாலுமே மெர்க்குரிக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது வாங்க நம்ம தேடுவோம். மெர்க்குரியை எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கோல்டு மைன்ஸில் இன்றளவும் பயன்படுத்துகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா கோல்டு வந்து மெர்க்குரியில் கரைஞ்சிருங்க. இதை தான் வந்து அமல்கமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி கரைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ கோல்டு ஃபாயிலில் நம்ம மெர்க்குரி ஊற்றுறோம். ஊற்றும் போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த கோல்டு ஃபாயில் வந்து மெர்க்குரி நோக்கி அட்ராக்ட் செய்யப்படுகிறதுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கோல்டு ஃபாயிலு மெர்க்குரிக்குள்ளே கரைஞ்சிரும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மெர்க்குரிக்கு இருக்கிற காரணத்தினால தான் இன்றளவும் கோல்டு மைன்ஸ்லலாம் மெர்க்குரி பயன்படுத்தி தங்கத்தை எடுக்கிறாங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கார்லிக் ரிப்பல்சன் டெக்னிக். இந்த டெக்னிக்கில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு உரித்த பூண்டை வந்து ரெட் மெர்க்குரி பக்கத்தில் கொண்டு போனால் அது வந்து டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிது, அதாவது ரிப்பலாக ஆரம்பிச்சிருதுங்க. இது என்னப்பா செம மேஜிக்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கூட நினைக்க தோணும். ஆனால் உண்மையாலுமே மெர்க்குரிக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம பூண்டு அப்படின்னு மேலோட்டமாக பார்த்தா அது வந்து ஒரு சாப்பிட்ற பொருள், அது எப்படி ரிப்பலாகும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இது வந்து மேஜிக் இல்லைங்க, உண்மை தான். மெர்க்குரி வந்து கார்சினோஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கார்சினோஜெனிக் ஏஜென்ட்னா ஒன்றும் இல்லைங்க, கேன்சர் செல்லை உருவாக்கக்கூடிய பொருள் அப்படின்னு அர்த்தம். இது மெர்க்குரி மட்டும் கிடையாது, பல கெமிக்கல் இருக்குது. இதில் மெர்க்குரியும் ஒன்று. பூண்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற கெமிக்கல் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் இருக்குது. அதில் நம்ம ஒரு கெமிக்கல் மட்டும் சொல்லுவோம், டை அலைல் டை சல்ஃபைட். இந்த கெமிக்கலுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட், மெர்க்குரிக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் ஆப்போசிட். அதாவது இது ஆன்டி கார்சினோஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். மெர்க்குரி வந்து கேன்சர் செல்லை உருவாக்கும் அப்படின்னா இந்த பூண்டில் இருக்க டை அலைல் டை சல்ஃபைட் வந்து கேன்சர் செல்லை அழித்திரும். இப்போ இது இரண்டுக்குமே எதிரெதிர் ப்ராப்பர்ட்டி இருக்கிற காரணத்தினால மட்டும் இது வந்து ரிப்பல் ஆகும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்லிட முடியாது. ஆனால் வாய்ப்பு இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். மூன்றாவது பார்த்திங்கன்னா லெமன் எக்ஸ்ட்ராக்ட் டெக்னிக். அதாவது லெமனை வந்து மெர்க்குரி மேலே புழிந்து விடுறாங்க. லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்து ஒன்று தாங்க. ஆனால் அந்த சிட்ரிக் ஆசிடை வந்து கண்டாமினேட்டான சாயிலில் பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற மெர்க்குரி கண்டென்ட் வந்து மண்ணிலிருந்து தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறது. இதை பயன்படுத்தி தான் சைனாவில் நிறைய கண்டாமினேட்டான சாயிலில் இருக்கிற மெர்க்குரி கண்டென்ட்டை தனியாக பிரித்தெடுக்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியலைங்க. யாருக்கா புரிந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அன் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் மேக்னட். அதாவது ஒரு மேக்னட்டை வந்து ரெட் மெர்க்குரி பக்கத்தில் கொண்டு போகிறாங்க. இது வந்து அட்ராக்ட் ஆகவும் மாட்டேங்குது, டிஃபெக்ட் ஆகவும் மாட்டேங்குது. மெர்க்குரி வந்து லிக்விட் மெட்டல் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். ஆனால் அந்த காரணத்தினால மட்டும் மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. காரணம் என்னென்னா காப்பர், பிராஸ், அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது எல்லாமே மெட்டல் தாங்க. ஆனால் இதுக்கு வந்து மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிடையாது.
இப்போ இந்த எல்லா மெட்டலுக்கும் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து மெர்குரிக்கு இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெர்குரி வந்து -269°C கொண்டு போனீங்க அப்படின்னா மெர்குரி வந்து சூப்பர் கண்டக்டராக மாறிடும். சூப்பர் கண்டக்டராக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து மேக்னட்டிக் ஃபோர்ஸுக்கு டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க, அதாவது ரிப்பல் ஆக ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அது இருக்கிறதுலே செம மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஒரு பிளேட்டில் ரெட் மெர்குரி வந்து ஊற்றி வைத்திருக்கிறாங்க, ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு மிரர் வைக்கிறாங்க, அந்த மிரரில் ரெட் மெர்குரி தெரியல. இது என்னடா பெரிய வித்தையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து ஒரு சாதாரண வீடியோ எடிட்டிங் டெக்னிக்ங்க. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு வீடியோ இருக்குது, பாருங்க. சொல்ற மாதிரி ரெட் மெர்குரிக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னே வச்சுக்கோ. ஆனா பக்கத்துல இருந்த பேப்பர் காணமையா, நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ண மாட்டீங்க, இப்படியா ஏன் மாட்டிக்குவீங்க? இன்னொரு வீடியோ பாருங்க. இவருக்கு வந்து மிரர் டெஸ்ட் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு அவருக்கு சொல்லி தரலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவருக்கு வீடியோ எடிட்டிங் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்பயும் மற்ற எக்ஸ்பிரிமெண்ட்லாம் செஞ்சு போட்டிருக்காரு. யூடியூப்ல பல பேர் வந்து பல வீடியோ எடிட்டிங் டெக்னிக் உபயோகப்படுத்தி சமய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க, நீங்கள் அப்போ அதை பார்த்து கூட கரெக்டாக பண்ணலையா? சரி, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, ஆனால் உண்மையாலுமே இந்த ரெட் மெர்குரி டேம் எந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல உருவாச்சு? 1980s சோவியத் லெபரட்டரிஸ் ரஷ்யாவில் வந்து ஒரு நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதற்கு பேர் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் மெர்குரி. ஆனால் பிற்காலத்துலாம் தெரிய வருது இவங்க யூஸ் பண்ணது ஒரு கோட்வேர்டு தான். உண்மையாலுமே அந்த மெட்டீரியல் வந்து எதை குறிக்கிறாங்க அப்படின்னா லித்தியம் 6 அப்படின்ற நியூக்ளியர் ஐசோடோப்பு தான் குறிக்கிறது அப்படின்னு பிற்காலத்தில் தான் தெரிய வருகிறது. ஆனால் இன்றளவும் அரபிஸ் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, இந்த ரெட் மெர்குரி வந்து எகிப்தில் மம்மிஸோட புதைச்சி வச்சுருக்காங்க, இதற்கு வந்து பல நோய்களை குணப்படுத்தும் மருந்து இருக்கிறது அப்படின்னு இன்றளவும் அவங்களால் நம்பப்படுகிறதுங்க. இதனால தான் என்னமோ 2009 பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ஒரு பொருளை வந்து பரப்பப்படுகிறது, அதாவது ஓல்டு சிங்கர் அப்படின்ற ஒரு பழைய தையல் மிஷினில் பார்த்திங்கன்னா ரெட் மெர்குரி இருப்பதாக பொருளை வந்து பரப்பப்படுகிறது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா சாதாரண வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து $10,000 விட்டுறனாங்க அந்த டைமில். 2009 வந்து சவுதி அரேபியாவில் வந்திருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி 2020 நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு இந்த பொருள். எல்லோரும் உஷாராக இருங்கப்பா. சதுரங்க வேட்டை படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், ஒருத்தரை ஏமாற்றணுன்னா அவன் ஆசையை தூண்டணும். இந்த டைலாக் பார்த்து ரொம்ப நாள் கூட ஆகலையே, அதுக்குள்ளே நம்ம ஏன் ஏமாறணும்? இந்த டைலாக்கை ஒரு சில பேர் இன்னும் பார்க்கல நினைக்கிறேங்க. அதனால தான் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து கிட்டத்தட்ட 22 லட்ச ரூபாய் வந்து ஒரு 8 பேர் கொண்ட கும்பலை நம்பி ரெட் மெர்குரி தராங்க, நீங்கள் வந்து வேற யார்கிட்டயே விற்று கொடி சொன்னாயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட கடைசி வரைக்கும் ரெட் மெர்குரின்னு ஒன்று காமிக்கவே இல்லையா, 22 லட்ச ரூபா அவர்கிட்ட வந்து ஆட்டை போட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, சேலத்தில் வந்து ரெட் மெர்குரி வந்து 5 பேர் கொண்ட கும்பல் வந்து விற்க முற்படுறாங்க, அவங்கள கைது செஞ்சிடறாங்க. நமக்கு இதெல்லாம் தேவையா? இப்போ புள்ள குட்டிங்களை படிக்க வைங்க பாஸ், ஏன் தேவையில்லாமல் ரெட் மெர்குரின்னு சுற்றி கொண்டு இருக்கிறீங்க? டிவி மற்றும் ரேடியோவில் இந்த மாதிரி ரெட் மெர்குரி வந்து இருக்க வாய்ப்பே இல்லை. சரிப்பா, உங்கள் பேச்சுக்கே வருவோம். ரெட் மெர்குரின்னு ஒன்று இருக்குதுன்னே வச்சுக்குவோம், ஏன் அந்த விலைக்கு அவன் வாங்கணும்? அதனால் அவனுக்கு என்ன நன்மை? இதை வச்சு அவன் என்ன பண்ண போகிறான்? இப்படிலாம் ஏன் யோசிக்க மாட்டீங்க? ரெட் மெர்குரின்றது ஒரு நியூக்ளியர் ஐசோடோப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ரெட் மெர்குரி வந்து தேவையில்லாதவங்க கையில் கிடச்சா என்ன ஆகும் அப்படின்னு சற்று யோசிங்க. நமக்கு காசு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சுயநலமாக நீங்கள் யோசிக்காதீங்க. பொதுநலமாக இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வெளியே போச்சு அப்படின்னா என்ன ஆகும், மக்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பொதுநலமாக யோசிங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது ரெட் மெர்குரி பற்றி ஒரு 2 பேர் தேடாமல் இருந்தீங்களா கூட இந்த வீடியோ போட்டதுக்கான வெற்றி அப்படின்றத நான் நினச்சிக்கிறேன். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, எப்பொருள் யாராவது கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தெரியும். இதை நம்ம படிக்கிறதோடு நிறுத்தி விடாமல் நம்ம வாழ்க்கையிலையும் பயன்படுத்துங்க. சிறுகுருப்பை சப்ஸ்கிரைப் செய்யாத தொலைச்சொலிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.